வணக்கம் ஜென் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் தினம் பத்து மேக்ஸ்ல நாங்க தான் கெத்து இந்த சீரிஸ்ல தொடரில் நடு உறுப்பை காண்க அப்படின்ற டைப் தான் பார்க்க போறோம் நடு உறுப்பை பத்தி தான் பார்க்க போறோம் மிடில் வேல்யூ மைய நம்பர்னு சொல்லலாம் இந்த டைப் வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தான் இதை சேர்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த நடு உறுப்பை பற்றி நம்ம பழைய புத்தகத்தில் கிடையாதுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸில் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பத்தாம் வகுப்பு அறுபத்தி ரெண்டாவது பேஜ் நம்பரில் மேக்ஸ் புக்கில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த நடு உறுப்பை பேஸ் பண்ணி இரண்டு விதமான கேள்விகள் கேட்குறாங்க சரிங்களா நான் அதுக்கு ஐந்து கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கான கிளாஸில் மொதல் டைப்பில் ரெண்டு கொஷினும் ரெண்டாவது டைப்பில் ரெண்டு கொஷினும் நான் நடத்த போகிறேன் ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் சரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பூடுகளைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் நாலு கம்மா ஏழு கம்மா பத்து கம்மா எக்ஸட்ரா நூற்றி பதினெட்டு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதில் டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட கேள்வி சரி இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கிளாஸ் ஆல்ரெடி கூட்டுத்தொடரில் உறுப்புகள் பேஸ் பண்ணி ரெண்டு கிளாஸ் முடித்தாச்சு சரிங்களா அதற்கான டெஸ்ட் அதற்கான கிளாஸுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இதுக்கு முன்னாடி நமக்கு அப்படியே உறுப்பு கேட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ் எடுத்துங்க இதில் நூற்றி பதினெட்டு அப்படின்றது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்பாங்க இல்லை இதில் நம்பரை கொடுத்துட்டு இப்போ பதினாறாவது உறுப்பு என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கடைசி உறுப்பை பற்றி தான் கேள்விகள் இதுக்கு முன்னாடி கேட்டுருந்தாங்க பட் இந்த டைப் அதாவது புதிய புத்தகத்தில் அடிஷ்னலாக சேர்க்கப்பட்ட டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் மைய நம்பரை கேட்குறாங்க சரிங்களா ரொம்ப ஈஸி வழக்கமாக போடுற மாதிரி போட்டு மைய நம்பரை கண்டுபிடிச்சிடலாம் சரி இப்போ நல்லா கவனிங்களேன் என்ன சொல்கிறாங்க இப்போ நான் முதல்ல இது ஒரு கூட்டுத்தொடர்ன்னு சொல்லிட்டாங்க நாலு ஏழு அதுக்கப்புறம் பத்து இந்த மூணு நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு கூட்டுத்தொடருக்கான நம்பரை கண்டுபிடிக்கணும் எப்படி சார்னால் இந்த ரெண்டாவது எண் ஏடை மூணு கழிக்கணும் மூணால க சாரி நாலால் கைக்கணும் மன்னிச்சிங்க ஏழை நாலால் கழிச்சா மூணுன்னு வரும் கரெக்டா அதேமாதிரி பத்தை ஏழால் கழிச்சா மூணாவது எண் பத்தை ரெண்டாவது எண் ஏழாக கூட கழிக்கிறேன் கழிச்சா மூணுன்னு வரும் ஸோ இப்படி கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமாக இருந்தால் இது ஒரு கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா சரி அப்போ இந்த நம்பர் இந்த மூணுன்னு வந்திருக்குல்ல இந்த மூணுன்ற நம்பர் முத நம்பராக வரணும் அப்படி முத நம்பராக வர இங்கே மேலே இருக்கிற நம்பராக கூட ஏதாச்சும் நம்பரை கூட்டலாம் கழிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஆன்சர் போடும்போது மேபி இங்கே கூட்டிருந்தீங்கன்னா அங்கே கழிச்சுக்கணும் புரியலன்னா கவனிச்சுங்க இப்போ நாலுன்னு இருக்கு இதை நான் மூணுன்னு மாற்றணும் என்ன பண்ணால் மூணுன்னு மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றை கழிச்சா மூணுன்னு மாறிடும் அப்போ நாலில் ஒன்று கழிச்சா மூணுன்னு வந்துடுது இப்போ இந்த நம்பர் ஆயிடுச்சா ஆனால் ஒன்றில் மட்டும் கழிக்க முடியாது அனைத்து நைன்களிலையுமே ஒன்றை கழிச்சிக்கணும் கடைசி நம்பர் நூற்றி பதினெட்டு கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஒன்றை கழிச்சுக்கோங்க சரிங்களா சரி அப்போ கழிச்சிட்டிங்கன்னா இங்கே என்ன வரும் ஏழில் ஒன்று போனால் ஆறுன்னு வரும் பத்தில் ஒன்று போனால் ஒன்பதுன்னு வரும் நூற்றி பதினெட்டில் ஒன்று போனால் நூற்றி பதினேழுன்னு வரும் இப்போ கட்டாயமாக இந்த மாதிரி ஒன்று நீங்கள் செஞ்சிங்கன்னா நூறு சதவிகிதம் ஒரு வாய்ப்பாடு கிரியேட் ஆகும் இருக்குதாப்பா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு ஒம்போதே அப்போது நூற்றி பதினேழு எத்தனை மூணு தெரியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மூணு அப்படியே இங்கே வகுத்துருங்க தெரிஞ்சவோ ஓகே தெரியாத ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூணு 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 ஒன்பது மீதி ரெண்டு இருக்கும் இங்கே வச்சுனா இருபத்தேழு ஒம்போது மூணு இருபத்தேழு அடடே முப்பத்தொம்போது அப்போது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது முப்பத்தி ஒம்போது உடனே நீங்கள் போய் டிக் பண்ணிடக்கூடாது ஏன்னா உங்கள் கேட்கறது என்னென்னா நடு உறுப்புகள் காண்க நடு உறுப்பில் என்ன என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ மொத்தம் எனக்கு இந்த கணக்கில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிடுச்சு இந்த நாலு கமா ஏழு கமா பத்து கமா எக்ஸட்ரா நூற்றி பதினெட்டுன்றது மொத்தம் முப்பத்தி ஒம்போது உறுப்புகள் இப்போ முப்பத்தி ஒம்போதில் மைய நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது கரெக்டாக ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அங்கே பாருங்களேன் முப்பத்தி ஒம்போதை நான் என்னவா மாற்றிக்கிறேன் ரெண்டாவது பா வகுத்துக்கிறேன் ரெண்டாவது வகுத்தா அதான் பாதி சரியா அப்போ முப்பத்தொம்போதில் பாதி பத்தொம்போது புள்ளி அஞ்சுன்னு வரும் சரி இதில் மைய நம்பர் எது சார் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர் வந்துச்சுன்னா நல்லா நோட் பண்ணிங்க இதாக டைப் ஒன்று நான் பாதியாக மாத்துறேன் இப்போ முப்பத்தொம்போது மொத்த உறுப்புகள் அதை பாதியாக மாற்றும் போது பத்தொம்பது புள்ளி அஞ்சுன்னு வந்துச்சு இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர் வந்தால் அதான் டைப் ஒன்று அடடா நோட் பண்ணுபா நோட் பண்ணுபா ஆ ஆம்பா சரி இப்போ புள்ளி வச்ச நம்பர் வந்துருக்குது இப்போ இந்த புள்ளி வச்ச நம்பரை நம்ம என்னவா மாற்றிக்கணும்னா முழு நம்பராக மாற்றிக்கணும் அதாவது பத்தொம்போதா பத்தொம்போதுக்கு அடுத்த இதாக மா வச்சுக்கணும் அதான் மைய நம்பர் அப்போ புள்ளி வச்சது அதாவது பத்தொம்போது புள்ளி அஞ்சுங்க அதை முழு நம்பராக மாற்றிங்கன்னா என்ன ஆகும் பத்தொம்பது கடுத்தது இருபதாக வரும் கரெக்டா அப்போது இருபது தான் மைய நம்பர் ஆம்புதான்பா முடஞ்சு இடிச்சு கரெக்டே இப்பா இருபதாவது என் மைய நம்பர் சரி இப்போ நல்லா வாங்கலை நம்ம இந்த சீரீஸுக்கு வந்துடுவோம் இப்போ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது அப்போ இருபதுன்றது மைய நம்பரா அப்போ இருபது மூணு என்னப்பா அப்படின்னு கேட்டால் அறுபது உடனே அறுபது ஆன்சரா சார் மைய நம்பர் கண்டுபிடிச்சிட்டமே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் நேற்றிய கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம வாய்ப்பாடு கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துருக்கிற மதிப்பாக கூட ஏதாச்சும் என்ன கடிக்கலாம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் ஆன்சர் போடும்போது இங்கே என்ன செஞ்சுங்க மைனஸ் ஒன்று கழிச்சுமா அப்போ அதை கூட என்ன பண்ணிக்கணும் ப்ளஸ் ஒன்னாக போட்டுக்கணும் அப்போ அறுபதுன்றதுன்னு ஆன்சர் மைய நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அது ஒன்று கழிச்சதால தான் உருவாச்சு அந்த ஒன்றை கூட்டிக்கிட்டேன் அப்படி கூட்டினா அறுபத்தி ஒன்று விடை அவ்வளோதாங்க பாருங்கள் அழகாக கதை மாதிரியே சொல்லிட்டேன் எந்த ஸ்டெப்ஸுக்குமே வேலை கிடையாது உங்களுக்கு புரியறதுக்காக மட்டுந்தான் இப்படி சொல்லிகிட்ருக்கோம் ஆன்சர் அறுபத்தி ஒன்று புரியுதுங்களா ஸோ இப்போ மைய நம்பர் சிலர் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நீங்களே யோசித்து பாருங்களா மொத்தம் முப்பத்தொம்போது நம்பர் இருக்கு இதுல மைய நம்பர் அப்படின்னும் போது இந்த பக்கம் பத்தொம்போது இருக்கு அப்போ இந்த பக்கமும் இருக்குது மைய நம்பர் இருபதா தான் இருக்கும் கரெக்டா ஒரு நம்பர் மட்டும் வருது இதா டைப் ஒன்று புரியுதுங்களா ரைட் அதுக்கு தான் குழப்பமே வேணாம் நமக்கு வந்து முப்பத்தொம்போதா ரைட் முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது பாதியாக மாற்றுங்க அதான் மைய நம்பர் அப்போ பத்தொம்போது புள்ளி அஞ்சு நூறும் புள்ளி வந்தால் ஃபர்ஸ்ட் டைப்பு அப்போ என்ன பண்ணோம் இதை முழு நம்பராக மாற்றணும் அப்போ பத்தொம்போதுக்கு அடுத்து என்னென்னாது இருபது ஆ அதான் மைய நம்பர் அப்போ இருபதாவது நம்பர் நம்ம என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தெளிவாயிடுச்சா புரியுதுங்களா சார் கொஞ்சம் இருந்துச்சா என்னாங்க நீங்கள் அப்படின்றீங்களா வாங்க அத்த கணக்கில் தெளிவாயிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இந்த மாடலில் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணோம் மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா சரி என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஆறு கம்மா பதிமூணு கம்மா இருபது கம்மா எக்ஸெட்ரா நூற்றி பதினாறு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது வந்து ஒரிஜினல் கொஷின் சொல்லிட்டேன் ஓகே இப்போ நமக்கு என்ன தெரியுது நடு உறுப்பு கேட்டிருக்காங்க முதல்ல இங்கே ஒரு சீரியஸ் கொடுத்துட்டாங்க இது கூட்டுத்தொடர்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் அது கூட்டு தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே பாருங்களேன் என்ன நம்பர் ஆறு ஓகே பதிமூணு ஓகே அதுக்கப்புறம் என்ன நம்பர்ப்பா இருபது சரிங்களா க ஃபைனல் நம்பர் நூற்றி இரநூத்தி பதினாறு இது இப்படி வச்சுங்க நம்ம பா போடலாம் சரி இப்போ இதில் பாருங்களேன் இது ஒரு கூட்டு கண்டுபிடிக்க ரெண்டாவது எண்ணை முதல் என்னால் கழிப்போம் அப்போ பதிமூணு ஆறால் கழிச்சா எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் ஏழுன்னு வரும் அதே மாதிரி இருபது மூணாவது என்ன ரெண்டாவது எண் பதிமூணாவில் கழிங்க அப்படி கழிச்சா ஏழுன்னு தான் வரும் இப்படி கழித்து வரக்கூடிய மதிப்பு சமமாக இருந்தால் அது ஒரு கூட்டு தொடர் அடடடா ஆமாம் இல்லையா சரி இப்போ அடுத்த கண்டிஷனுக்கு இப்போது நம்ம ஒரு வாய்ப்பாடை கிரியேட் பண்ணணும் அந்த வாய்ப்பாடு கிரியேட் பண்ண இங்கே என்ன மதிப்பு இருக்குது ஏழா அந்த ஏழு மோதல் என்ன வரணும் அப்படி வரணும்னா ஏதாச்சும் என்ன கூட்டலாம் கழிக்கலாம் தப்பே இல்லை ஆனா ஆன்சர் போடும்போது அதுக்கு ஆப்போசிட் பண்ணிக்கணும் போன கணக்கில் நான் சொன்னேன் போன கடலக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒன்று கழிச்சிக்கிட்டுமா அப்போ விடை போடும்போது விடை கண்டுபிடிச்சிட்டோன்னே ஒன்று கூட்டிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ரைட்டு கடன் கொடுப்பதும் வாங்குவதும் நன்மை கிடையாது என்ன சொல்லுவாங்களோ ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்குறீங்க அதை அப்படியே திருப்பி கொடுத்துருங்க அவ்வளோதான் சரியா சரி அப்போது இங்கே வந்து ஆறுன்னு இருக்குது இந்த ஆறை நான் ஏழாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணலாம் ஒன்றை கடை வாங்குவோம் அவ்வளோதாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் எல்லோ நம்பராக கூடயும் ஒன்று கூட்டிக்கிறேன் ஒன்று மட்டும் கூடக்கூடாது இந்த தொடர்னாவே எல்லாத்தாக கூட ஒரு நம்பர் கூட்டுறேன் சரி கூட்டினா எனக்கு ஒரு வாய்ப்பாடாக க்ரியேட் ஆகிடும் அப்போது ஆறாவது கூட ஒன்று கூட்டினா ஏழு இருங்க ஏழு வரல போட்டுறேன் ஏழு ரைட்டு பதிமூணாவது கூட ஒன்று கூட்டினா பதினாலு இருபத்தி ஒன்றாவது கூட இருபதாவது கூட ஒன்று கூட்டினா இருபத்தி ஒன்று ஃபைனலாக இந்த இரநூத்தி பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக அந்த இரநூத்தி பதினாறாக கூட ஒன்று கூட்டினா இரநூத்தி பதினேழு அப்படின்னு வரும் சரிங்களா ரைட் ஓகே இப்போ பாருங்கள் ஓரேழு இரே பதினாலு மூவாயிரம் இருபத்தொன்று வாய்ப்பாடு வந்துருச்சு அடாடா அடாடா சூப்பர் பா இப்போ இரநூத்தி பதினேழுன்றது எத்தனாவதுன்னு பார்க்கணும் ஒரே ஓரேழு இரே பதினாலு மூவா இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினேழு எத்தனை ஏழு தெரியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழால் வகுத்துருங்க தெரிஞ்சால் அப்படியே போடுங்க தெரியலனா இந்த ஏழு எத்தனை வச்சுட்டா எத்தனை வாட்டின்னு தெரிஞ்சிடும் அப்போ ஒரு ஏழு ஏழு மூ ஏழு இருபத்தி ஒன்று கரெக்டாக அப்புறம் இங்கே ஒரு ஒன்று ஒரு ஏழு இருக்குது அப்போ முப்பத்தொன்று ரைட்டுப்பா அப்போது மொத்தம் முப்பத்தி ஒரு உறுப்புகள் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ முப்பத்தொன்று ஆன்சர்னு பார்க்கலான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா நூ இரநூத்தி இரநூத்தி பதினேழுன்றது முப்பத்தி ஓராவது நம்பர் ஓகே இப்போ இதில் மிடில் நம்பர் தான் கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மொத்தம் முப்பத்தி ஒரு வரிசை இருக்குது அந்த முப்பத்தி ஒன்றில் மிடில் பாதில் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ முப்பத்தி ஒன்று நான் ரெண்டாவது வகுத்துணும் அப்படி ரெண்டாவில் வகுத்த எனக்கு என்னென்னு கிடைக்குன்னா பதினஞ்சு புள்ளி ஆறுன்னு க சாரி அஞ்சுன்னு கிடைக்கும் கரெக்டா அப்போ இந்த மாதிரி புள்ளி வந்தாவே இது மொதல் டைப்பு கரெக்டாக முத என்ன பண்ணோம் இது முழு நம்பர் பதினஞ்சு இது புள்ளி இருக்குது அப்போ பதினஞ்சுக்கு அடுத்த நம்பர்னாப்பா அப்படின்னு கேட்டால் பதினாறு அதான் மைய நம்பர் அடாடா இப்போ ஈஸியாக இருக்குது வா கரெக்டாக புரியுதுங்களா அவ்வளோதான் இப்போ மொத்தம் மிடில் நம்பர் என்ன அது பதினாறுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போது இதில் என்ன பண்ண போகிறேன் நான் மொதல் நம்பர்னா வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஓரே இங்கே பாருங்களேன் ஒரே ஏழு இரே பதினாலு மூணு இருபத்தொன்று அப்போது இருபது ஏழு இருபது தானே பதினாறு ஏழு சாரி பதினாறு ஏழு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறு ஏழு அடா தெரியாதே பதினாறு ஏழு தெரியல பைத்தி ஏழு எழுபது ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போது நூற்றி பன்னெண்டுன்னு கிடைக்கும் அவ்வளோதாங்க விடையை போய் செக் பண்ணலாமான்னு பார்க்காதீங்க இன்னும் ஒரே ஒரு தான் இருக்குது அப்போது பதினாறு ஏழு நூற்றி பன்னெண்டு விடை ஆனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு வாய்ப்பாடு கிரியேட் ஆகிறதுக்காக நான் ஒன்று எல்லாத்தா கூடையும் கூட்டினேன் கடன் ஒன்று வாங்குனா அப்போ கடன் திருப்பி குத்துணுமா இல்லையோ கண்டிப்பாக அப்போ ஒன்று கழிச்சுக்கலாமா ஆமா ஜாமே கழிச்சிடுவோம் அப்போ நூற்றி பன்னெண்டில் ஒன்று போச்சுன்னா நூற்றி பதினொன்று தான் சரியான விடை ஆடா ஆடாடா சூப்பர்பா கதை பேச்சுக்கினே கணக்கு போட்டோம் பட் பெரிய ஸ்டெப்புன்னு நினைக்காதீங்க புரியறதுக்காக பொறுமையாக சொன்னேன் விடை நூற்றி பதினொன்று இப்போ தெளிவாயிடுச்சிங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைப்பு ஓகே அப்போ ஓமார்க் குத்துடலாமா குத்துடலாம் ஜாமி நீங்களே பாருங்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அதை போட்டுக்கிறேன் மொத்தம் முப்பத்தி ஒரு நம்பர் இந்த முப்பத்தி ஒன்பதுல பாதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒன்றா இதை விட்டுருங்களேன் முப்பதில் பாதி பதினஞ்சுன்னு வரும் கரெக்டாக முப்பத்தொன்றுன்னு ஒன்று கேட்கத்தால ஒரு நம்பர் நடுவில் இருக்கத்தான் இருக்கு பாருங்களேன் பதினஞ்சு நம்பர் இந்த பக்கம் இருக்கும் பதினேழுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு பதினஞ்சு நம்பர் இருக்கும் கரெக்டாக அவர் மைய நம்பர் பதினாறு தான் ஸோ இது இப்படி புரியலனாலும் அதுக்கு தானே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஐடியாவை முப்பத்தொன்று ரெண்டால் வகுத்துருங்க வகுத்தா நமக்கு பதினஞ்சு புள்ளி அஞ்சுன்னு வரும் இந்த மாதிரி முழு நம்பர் இந்த புள்ளி நம்பர் வந்துச்சுனா அந்த பதினஞ்சுக்கு அடுத்த நம்பர் தான் நடு உறுப்பு அவ்வளோதாங்க புரியுதுங்களா முடிஞ்சிச்சு தெளிவாயிடுச்சு ஓகே ஓ மார்க் சொல்லிவிடுவோம் என்ன நம்பர் அப்படின்னு கேட்டால் மூணுக்காம்மா ஆறு கம்மா ஒம்பது பன்னிரெண்டு எக்ஸட்ரா நூற்றி பதினொன்று ஏன்ற குற்றத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா இதை கூட சிம்பிளாக யாருமே கேட்க முடியாது இதே மாடலில் புது புத்தகத்துலேயும் இருக்குது அதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து ஆப்ஷனே ஐம்பத்தேழு பி வந்து முப்பத்தேழு சி வந்து ஐம்பத்தி நாலு டி வந்து முப்பத்தஞ்சுப்பா ஸோ ஆனால் ஆன்சர் போட்டிங்களா வெரி குட் என்னங்க நீங்கள் எதை சொன்னாலும் கற்புற மாதிரி பிடிச்சிடுங்களே ஓகே ஆஃபீஸர் கரெக்டாக சொல்லி இருக்க ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருவோம் அடுத்தது ரெண்டாவது டைப்புக்கு போயிடலாம் ரெண்டாவது டைப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்

இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாரிசை எழுதிடும் இது கொடுத்தோடன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம இது எழுதினதான் கரெக்டு பத்தொம்போது பதினஞ்சு இருபத்தொன்று பத்தம் இருங்க பத்தொம்போது பதினஞ்சு இருபத்தி ஒன்று கரெக்டாக ஸோ அதுக்கடுத்தது வ அது போதும் கடைசி நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு இதை வச்சுங்க ஏன்னா இதை வச்சு தான் நம்ம க என்ன கண்டுபிடிக்கணும் மைய நம்பரை கண்டுபிடிக்கணும் ஓகே முதல்ல இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுப்போம் ரெண்டாவது எண் பதினஞ்சு பத்து இருங்க பதினஞ்சு பதினஞ்சா ஒன்பதாவது சாரி சாரி ஒம்போது இருங்க நான் ஆயிடுச்சுறேன் பத்தொம்பதுன்னு போட்டேன் அடாடா என்னப்பா நீங்கள் ஒம்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா பதினஞ்சு இருபத்தி ஒன்று கரெக்டாக ரைட்டுங்க ஒரு இது அப்புறம் நூற்றி எண்பத்தி மூணு ரைட் இப்போ கரெக்டாக ஆயிட்டுனா வாங்க இப்போது ரெண்டாவது எண் பதினஞ்சு ஒம்பதாக கூட கழகிக்க போகிறேன் சரிங்களா முதல் எண் ஒம்பதாக கூட கழிக்க போகிறேன் அப்படி கழித்தா எனக்கு ஆறுன்னு கிடைக்கும் அதே மாதிரி மூணாவது தீன் இருபத்தொன்னு பதினஞ்சு ரெண்டாவது இன் நான் கூட கழிக்க போகிறேன் அப்பவும் எனக்கு ஆறுன்னு கிடைக்கும் இப்படி ஆறு ஆறுன்னு சேம் நம்பராக வந்தால் இது ஒரு கூட்டுத்தொடர் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சில் இந்த ஆறு அது மொதல் நம்பராக வரணும் அப்படி மொதல் நம்பராக வரணுன்னா நான் கடன் வாங்கலாம் கொடுக்கலாம் அதாவது ஒரு நம்பரை கூட்டலாம் கழிக்கலாம் தப்பில்லை அப்போ நான் ஒன்பதை ஆறாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக நான் மூணு கழிச்சா மட்டும்தான் ஆறாக மாறும் அப்போ நான் ஒரு எண்ணில் மட்டும் கழிக்க முடியாது அது தப்பாயிடும் எல்லா நம்பராலையும் நான் மூனை கழிச்சிக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ புரியுதுங்களா ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன் மூனை கழிச்சோம்னே கட்டாயமா ஒரு வாய்ப்பாடக்கூடிய ஆகும் ஒம்போதில் மூணு போச்சுன்னா ஆறுன்னு வரும் அதே மாதிரி பதினஞ்சில் மூணு போச்சுன்னா பன்னிரெண்டுன்னு வரும் அதே மாதிரி இருபத்தி ஒன்றில் மூணு போச்சுன்னா பதினெட்டுன்னு வரும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணில் மூணு போச்சுன்னா நூற்றி எண்பதுன்னு வரும் கரெக்டாக நூற்றி எண்பது இங்கே எழுதி வச்சுக்கிறேன் நான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் வாய்ப்பாடு ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு ஒன்பது அப்போது ஒரு வாய்ப்பாடு கிரியேட் ஆச்சா அப்போ நூற்றி எண்பது எத்தனை வாட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆடா நூற்றி எண்பது எத்தனை முறைன்னு எனக்கு தெரியாதே சாமி அப்படின்னா நூற்றி இங்கே எழுதிட்டு அந்த முத நம்பர் ஆறால் வகுத்துங்க அப்போது ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு கரெக்டாக அப்போது முப்பது தான் ம மொத்தம் உறுப்புகள் ஆட என்னங்க ஓகே புரியுதுங்களா சரி உடனே நம்ம முப்பது தேட தேவையில்லை ஏன்னா இதில் மைய உறுப்பு நடு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு கிடச்சது ஆன்சர் முப்பது சரிங்களா இப்போ இதில் மைய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்களா முப்பது இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது அந்த செகண்ட் டைப்புன்னு சொல்லியிருக்கேன் முப்பதாக நான் பாதியாக மாற்றுறேன் அப்போ தான் மைய நம்பர் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை அடித்து கொடுத்தா பதினஞ்சுன்னு வரும் பாதி முழு நம்பராக வந்துருச்சு அப்போ நடு நம்பரே கிடையாது ஏன்னா இந்த பக்கம் பா பதினஞ்சு அந்த பக்கம் பதினஞ்சு அப்படின்னு இருக்கும் கரெக்டாக இப்போ நான் இது ஐஸ்ட் இங்கே ஒரு நம்பர் சீரியஸ் போட்டிருக்கேன் இதில் காமிக்கிறேன் அப்போ இதெல்லாம் ஆயிடுச்சில்லாமா இருங்க உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிச்சு இல்லையா இருங்க நான் ஒன்றா இல்லைன்னா ஒன்று பண்ணுறேன் நல்லா கண்ணி ஒன்றும் இல்லை ஈஸியாக சொல்லினா நான் அப்புறம் அதில் சொல்கிறேன் இப்போ நல்லா கவனிங்க நமக்கு முப்பதை பாதியாக மாத்திரும் முப்பதை பாதியாக மாத்தினா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு அப்படின்னு கிடைச்சிச்சு அப்படி பதினஞ்சு அப்படின்னு கிடச்சா நீங்களே யோசிங்களேன் மைய நம்பரே இருக்காது இந்த பக்கம் பதினஞ்சு நம்பர் இருக்கும் இந்த பக்கம் பதினஞ்சு நம்பர் இருக்கும் நடுவில் இருக்கும் கரெக்டாக சரி பாதியாக பிரிஞ்சிரும் அப்போ நம்பர் எப்படி சார் உருவாக்குறது கஷ்டமாச்சே அப்படின்னு இருந்தால் இங்கே என்ன நம்பர் வந்துச்சு பதினஞ்சா பதினஞ்சு ஒரு நடு நம்பர் பதினாறு ஒரு நடு நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் நடு நம்பராக எடுத்துக்கணும் ஏன்னா நீங்களே பாருங்கள் நான் இது இப்போத்தி புரியுதுங்களா நான் அங்கே நம்பரில் காமிக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க இங்கே என்ன நம்பர் வருதோ ஒரு புள்ளி வச்சு கொடுத்துருந்தா அது மொதல் டைப்பு அதுக்கு நான் என்ன சொன்னேன் புள்ளி வச்சு வந்தாவே இது பதினஞ்சுக்கு அடுத்த நம்பர் பதினாறு தான் மைய நம்பர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் முழு எண்ணாக வந்துச்சுன்னா இந்த எண்ணையும் அதுக்கு அடுத்த எண் பதினாறையும் மைய நம்பராக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க தெளிவாயிடுச்சா வேறு ஒன்றுமே சொல்ல புள்ளி வச்சு இருந்தால் அடுத்த எண் பதினாறு இது இப்போ இந்த உதாரணத்துக்கு பதினஞ்சுன்னு வச்சுங்க பதினஞ்சு புள்ளி அஞ்சுன்னா அதுக்கு அடுத்த எண் பதினாறு தான் மைய நம்பர் புள்ளி வராமல் சரி சமமாக இப்போ பதினஞ்சுன்னு முழு நம்பராக வந்துச்சுன்னா அந்த பதினஞ்சும் அதுக்கு பதினாறும் மைய நம்பர் இவ்வளோ தாங்க தேரி அவ்வளோதான் சரிங்களா அப்போ நான் பாருங்க ரொம்ப ஈஸியாக இப்போ பதினஞ்சாவது நம்பர் கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ பதினஞ்சாவது நம்பர்னா இதில் வந்து பாருங்களேன் ஃபஸ்ட் நம்பர் என்ன கண்டுபிடிச்சோம் ஆறு கரெக்டாக ஆறு பன்னெண்டு பதினெட்டு அப்படிதான் போயிட்டு இருக்குது அப்போ எனக்கு பதினஞ்சு ஆறு என்னப்பா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன் பதினஞ்சு ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு போடுங்க பதினஞ்சு ஆறு தொண்ணூறு அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா ரைட் இது ஒரு நம்பர் இப்போ பதினாறு ஆறு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சுக்க போகிறேன் பதினாறு ஆறு தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு கிடைக்கும் ஓகே அப்போ தொண்ணூறு தொண்ணூத்தாறு தான் நம்பர் நம்ம சொல்லிட முடியாது பாருங்க ஏங்க நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இதுல வந்து பாத்தா நம்ம மூணை கழிச்சதாலதான் நமக்கு வாய்ப்பாடு உருவாச்சு அப்போது நான் எத்தனையோட்டி சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு நம்பரை கூட்டலாம் கழிக்கலாம் ஆனால் அதை விடையில அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிடணும் இப்போது மைனஸ் மூணு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் கழிச்சுக்கிட்டேன் அப்போது டைரெக்டாக ஆன்சரில் மைனஸ் ப்ளஸ் மூணாக மாற்றிக்கலாமா அப்போ இதாக கூட மூணை கூட்டினா தொண்ணூற்றி மூணுன்னு வரும் இந்த தொண்ணூற்றி ஆறாக கூட மூணு கூட்டினா தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வரும் அப்போ மைய நம்பர் தொண்ணூற்றி மூணும் தொண்ணூற்றி தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் பாருங்கள் எதுவும் வேலை இல்லை இது வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா கடகடன் பாதியாக்கி ஆன்சர் போட்டுடலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தொண்ணூற்றி மூணு கமா தொண்ணூத்தொம்பது தான் விடை புரியறதுக்காக தான் இவ்வளோ டெப்த்தாக இருக்க மைண்டில் வச்சுக்கோங்க சரி இப்போ அடுத்த நம்ம அடுத்த கொஷின் பதினேழாவது கொஷின் கடைசி கொஷின் பார்க்க போகிறோம் இது ஒரு மாடல் தான் புத்தகத்தில் இல்லை ஆனால் பழைய புத்தகத்தில் இது வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க தொண்ணூத்தஞ்சியாவது உறுப்பு தான் கேட்டிருப்பாங்க பட் இதை நான் நடு உறுப்பாக நானே மாற்றிக்கிட்டேன் அஞ்சு ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் தொண்ணூத்தஞ்சு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் என்ன பண்ணலாம் நல்லா கவனிங்களேன் நான் முதல்ல நம்பர் எழுதிக்கிறேன் அஞ்சு பதினொன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பதினேழுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு கழித்து வரக்கூடிய வேல்யூ இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுதான் முதல் நம்பராக மாற்ற போகிறேன் அப்போ பதினொன்னாக கூட அஞ்சு கழிச்சா ஆறுன்னு வரும் அதே மாதிரி பதினேழில் பதினொன்று போச்சுன்னா ஆறுன்னு வரும் ஸோ இப்படி கழித்து வரக்கூடிய எண் சமமாக இருந்தால் அது ஒரு கூட்டுத்தொடர் அதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த ஆறுன்னு வந்துச்சு இல்லையா இந்த ஆறு முத எண்ணாக வரணும் அப்படி வரணுன்னா ஒரு நம்பரை கூட்டலாம் கழிக்கலாம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு வேலை கூட்டினா ஆன்சரில் கழிச்சுக்கணும் ஒரு வேலை இங்கே கழிச்சா ஆன்சராக கூட கூட்டிக்கணும் அவ்வளோதான் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அஞ்சுன்னு இருக்குது ஒன்று கூட்டிக்கிறேன் அப்படி ஒன்று நான் கூட்டினா எல்லா நம்பராக கூடையும் கூட்டிக்கணும் அப்போ க ஃபைனலாக தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இதுலேயும் நான் ஒன்று கூட்டிக்கிறேன் ஓகேவா சரி அப்படி கூட்டினா ஆறு பதினொன்னாக கூட ஒன்று கூட்டினா பன்னிரெண்டு பதினேழாக கூட ஒன்று கூட்டினா பதினெட்டு தொண்ணூற்றி கூட ஒன்று கூட்டினா தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு வரும் கரெக்டாக இப்போ பாருங்கள் ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு தொண்ணூற்றி ஆறு எத்தனை முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சால் போட்டுக்குங்க இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் வகுத்துக்குங்க ஆறு எடுத்துகிட்டு வந்து அப்போ தொண்ணூற்றி ஆறு ஆறால் வகுத்தா பதினாறு ஆறு தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் புரியுதுங்களா ஸோ இப்போது மொத்தம் பதினாறு உறுப்புகள் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரி இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ம நடு உறுப்பு மைய உறுப்புகளை கேட்குறாங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பதினாறு உறுப்புகளாக அதை நான் பாதியாக மாற்ற போகிறேன் அப்படின்னு பாதியாக மாற்றினா எட்டுன்னு முழு நம்பர் கிடைக்கும் அப்படி நம்ம முழு நம்பர் கிடைக்கக்கூடாது கிடைச்சா மைய நம்பர் இருக்காது ஏன்னா இந்த பக்கம் எட்டு இருக்கும் இந்த பக்கம் எட்டு இருக்கும் மையம் வந்து எம்டியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணிக்கணும்னா உங்களுக்கு புள்ளி வைக்காமல் முழு என்ன வந்துச்சுன்னா இந்த இங்கே எட்டுன்னு இருக்கா அதுக்கு அடுத்த ஏன் ஒம்பது இது ரெண்டுமே மைய நம்பராக மாற்றிக்கணும் அவ்வளோதாங்க தெளிவாக ஆயிடுச்சா இப்போது நமக்கு வாய்ப்பாடு தெரியும் என்னது ஒரு ஆறு இரு ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு அப்போ எட் எட்டு ஆறு என்ன அப்படின்னு பார்க்கணும் எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு இங்கே போட்டுக்கிட்டோமா எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி ஒம்பது ஆறு சரிங்களா ஏன்னா அடுத்த நம்பர் ஒம்பது ஆறு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஐம்பத்தி நாலுன்னு கிடைக்கும் உடனே நாற்பத்தெட்டு எட்டுக்காமல் ஐம்பத்தி நாலுன்னு ஆன்சர் பார்க்கக்கூடாது ஏன்னா நான் என்ன பண்ணேன் ஒரு வாய்ப்பாடு கிரியேட் பண்ணுறதுக்காக ஒன்று கூட்டியிருக்கேன் அப்போ அங்கே ஒன்று கூட்டினதால ஒன்று இங்கே கழிச்சிக்கணும் அவ்வளோதான் ஜாமி அப்போ இங்கே ஒன்று கழிச்சிக்கலாமா கழிப்போம் இதில் ஒன்று கழிங்க இதில் ஒன்று கழிங்க அப்போ இதில் கழிச்சிங்கன்னா நமக்கு நாற்பத்தி ஏழு இங்கே ஐம்பத்தி மூணுன்னு வரும் அப்போ நாற்பத்தி ஏழு கம்மா ஐம்பத்தி மூணு தான் சரியான விடையாக இருக்கும் செக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக நாற்பத்தி ஏழு கம்மா ஐம்பத்தி மூணு ஆன்ஸ்வேர் தெளிவாயிடுச்சிங்களா அவ்வளோதாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நடு உறுப்பில் இருந்து கேள்விகள் கேட்க கேட்டால் ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த கிளாஸில் இதே கூட்டு தொடரில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஹோம் ஒர்க்ஸை ஒன்று கொடுத்துருக்கேன் அதுக்கு மறக்காமல் ஆன்சர் சொல்லுங்கள் எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த் நல்லா வச்சுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்